அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய கேரள மாநிலம் பத்தனந்திட்டை மாவட்டத்தின் கலெக்டராக இருப்பவர் திவ்யா எஸ் ஐயர், காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த சபரிநாதனின் மனைவி. திவ்யா எஸ் ஐயர் கடவுள் பக்தி மிக்கவர், சிறப்பாக பக்தி பாடல்கள் பாடக்கூடியவர். திவ்யா எஸ் ஐயர் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் பம்பைக்கு சென்றிருந்தார். அவரது பத்தனந்திட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிதான் சபரிமலை ஆலயமும் பம்பையும் இருக்கிறது. மண்டல பூஜை நாளில் ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக ஆறன்முளை பார்த்தசாரதி ஆலயத்திலிருந்து தங்க அங்கி பவனியாக கொண்டு வரப்பட்டது. இந்த தங்க அங்கி பக்தர்களின் தரிசனத்திற்காக பம்பையில் வைக்கப்பட்டது. திவ்யா எஸ் ஐயர் 50 வயது தாண்டாதவர், அவர் சபரிமலைக்கு செல்ல முடியாது. எனவே பம்பையில் சென்று அந்த தங்க அங்கியை அவர் தரிசித்தார். அப்போது பக்தர்கள் சரணகோஷம் எழுப்பினார்கள். திவ்யா எஸ் ஐயரும் சரணகோஷத்தை எழுப்பினார். உண்மையை சொன்னால் பல குருசாமிகளுக்கு தெரியாத அளவுக்கு ஆழமான அருமையான கோஷங்களை 5 நிமிடங்களுக்கு மேல் திவ்யா எஸ் ஐயர் எழுப்பிக் கொண்டே இருந்தார். அதை கேட்டு பக்தர்களும் ஆனந்தமாக கோஷமிட்டனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகியது. இந்த நிலையில் குறிப்பிட்ட ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்களும் சில பகுத்தறிவுவாதிகள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்களும் திவ்யா எஸ் ஐயர் செய்தது தவறு. அவர் ஒரு மாவட்ட கலெக்டர். மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் தன்னுடைய மதத்தை வெளிக்காட்டியிருக்க கூடாது. அவர் கோஷம் போட்டது தவறு. குழந்தையையும் இடுப்பில் வைத்துக் கொண்டு அவர் கோஷம் போடலாமா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். எத்தனையோ இஸ்லாமிய அதிகாரிகள் அவர்கள் தொழுகையை கரெக்டாக செய்து கொண்டிருக்கிற நேரத்தில், கிறிஸ்தவ அதிகாரிகள் தேவாலயங்களுக்கு செல்ல தயங்காத நேரத்தில், ஒரு கடவுள் பக்தி உள்ள கலெக்டர் என்ற காரணத்திற்காக ஒரு கடவுள் பக்தியுள்ள பெண்மணி ஆலயத்துக்கு செல்வதையும் கோஷம் எழுப்பதையும் தவறு என்று எப்படி சொல்ல முடியும்? துணிச்சலுடன் தான் நம்புவதை எந்த இடத்திலும் பின்பற்றும் திவ்யா எஸ் ஐயரை நாம் பாராட்டுவோம். தொடர்வோம் உங்கள் கிரீஷ்.